ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு, ஆனால் இந்த வாட்டி நமக்கு சாதகமாக இந்த ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஒரு சூப்பரான நியூஸ் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்கு, என்ன ட்விஸ்ட்டு? முஸ்தபிசூர் ரஹ்மான ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்ற லேட்டஸ்டான அப்டேட் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் கான்வே ரூல்ட் அவுட்டு, ரீப்ளேஸ்மெண்ட்டே எடுக்கலை, இப்போ யார் தான் ருத்து கூட ஓப்பனிங் இறங்க போகிறா? இப்போதைக்கு நம்ம ரச்சின் ரவீந்திரா சொன்னாலும் ஜியோ சினிமாஸ் ரீசெண்டாக ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணி எல்லாரையும் பயங்கர ஹைப் வந்து ஏற்றி விட்ருக்காங்க. அது என்ன, அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். வீடியோ கலைக்கு லைக் கொடுத்துருங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்கிராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களால வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஓபனர் விஷயத்துக்கு வந்து வருவோம். கான்வேக்கு இன்ஜுரி, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் சைன் பண்ணல. இதை பத்தி சிஎஸ்கே சிஓ கிட்ட கேட்டப்ப நம்ம கிட்ட இருக்க பிளேயர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா வந்து சொல்லிட்டாரு. ஆனா யாரை வச்சு ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு இங்க இருந்து பாக்குறப்ப, எஸ் நம்ம ஈஸியா சொல்லிடலாம், ரச்சின் ரவீந்திரா தான் வந்து கரெக்டா இருப்பாருன்னு. ஏன்னா இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்ல வந்து ஓபன் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ இந்தியன் பிச்சர்ஸோட ஒரு ஃபெமிலாரிட்டி அவருக்கு வந்து இருக்கு. அண்ட் அவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கரெக்டா வந்து இருக்கும். அதனால ரச்சின் ரவீந்திரா தான் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஃபிக்ஸ் ஆயிட்டோம். அப்புறம் ஸ்குவாட்ல வேற ஆப்ஷன் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா ரஹானே இருக்காரு. அவரும் வந்து ஐபிஎல் இதுக்கு முன்னாடி ஓப்பனிங்லாம் வந்து பண்ணியிருக்காரு வேற டீம்ஸ் காண்டி. பவர் பிளேல ரஹானேயோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து எங்கேயோ வந்து இருக்கு. ஸோ ரஹானேனால பவர் பிளேயோ ஃபுல்லா மேக்சிமைஸ் வந்து பண்ண முடியுது. பவர் பிளேல இன்னும் டேஞ்சரஸா வந்து தெரியறாரு. ஸோ ரஹானேவும் ஒரு ஆப்ஷனா வந்து இருப்பாரு. அண்ட் கடைசி ஆப்ஷன் தான் ஜியோ சினிமாஸோட ஆப்ஷன். அது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளோட தல தோனி. எஸ், ஜியோ சினிமாஸ் ரீசெண்டா ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணி ஹூ வில் பி கெய்க்வாட்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர் அப்படின்னு, ரஹானே, தோனி, ரச்சின் ரவீந்திரா. இதை பார்த்த ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஹைப் ஆகி ஜியோ சினிமாஸே வந்து சொல்லிட்டாங்க, அப்போ தல தோனி ஓப்பனிங் இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஜியோ சினிமாஸ் இப்படி ஒரு போஸ்ட் வந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹைப் வந்து கிரியேட் ஆகும், நிறையா ஷேர் வந்து பண்ணுவாங்க, லைக் வந்து போடுவாங்க அப்படின்றதுக்காண்டி தான். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் தலை ஓப்பனிங் இறங்கினா பயங்கர சர்ப்ரைசிங்காக வந்து இருக்கும், பட் அது நடக்க வாய்ப்பே இல்லை ப்ராக்டிக்கலாக பார்த்தா. பிகாஸ் தலையோட ஸ்ட்ரென்த்தே வந்து பெரிய பெரிய சிக்ஸர்ஸ் வந்து அடிக்கிறது தான். ஏன்னா இப்போ அவருக்கு ஏஜ் என்னன்னு தெரியும், 43. இப்போ ஓப்பனராக போனால் ஒரு ஃபுல் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தலை வந்து ஓவராக வந்து ஒர்க்லோட வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்து அடுத்த 20 ஓவர் கீப்பிங்குமே பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து இல்லை தலை ஓப்பனிங் இறங்க. பட் மேபி ஒன் டவுன் வந்து ஒரு ஒரு மேட்சஸ் வர வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சீசன் என்னோட சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும் இந்த சீசன் அப்படின்னு சொல்லி தலை ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அதனால் கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸையும் வந்து என்டர்டெயின் பண்ணுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஓப்பனிங் அப்படின்றது கொஞ்சம் ஓவர். ஒன்று ரச்சின் அண்ட் ருத்து, இல்லைனா ருத்து அண்ட் ரஹானே. ஸோ இதுதான் இப்போதைக்கு டாப் காம்பினேஷனாக வந்து தெரியுது சிஎஸ்கேயோட ஓப்பனிங் ஆஃப் ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும். உங்களோட ஓப்பனர்ஸ் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ அந்த பெரிய ட்விஸ்ட்டு, அதாவது முஸ்தபிசூரோட இன்ஜுரி அப்டேட், அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேயோட அஃபிஷியல் ஸ்பான்சர் விஷன் 11, இவங்க வந்து ஒரு ஃபேண்டசி கேமிங் ஆப். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இவங்ககிட்ட என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. அண்ட் மற்ற ஆப்ஸில் இல்லாத இந்த கிவ் அவே கான்டெஸ்ட் அதெல்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆட முடியும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் விஷன் 11 லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக ஆடுங்க. இப்போ நம்ம ஃபிஸ்ஸோட விஷயத்துக்கு வருவோம். நேற்று கிரவுண்ட்லேருந்து ஸ்ட்ரெச்சரில் படுக்க போட்டு தூக்கிட்டு போன ஃபிஸ்ஸு இன்றைக்கி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா சரியான டெடிக்கேஷன் கைஸ் நம்ம முஸ்தபிசூர் ரஹ்மான் கிட்டேருந்து. நான் சத்தியமாக வந்து எதிர்பார்க்கல. அவர் ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு போனது, அவருக்கு கிராம்ப்பு சீரியஸாக இருக்குது, அது இதெல்லாம் வந்து நியூஸ் வந்து வந்துச்சு. அண்ட் ஃபிஸ் இந்த சீரீஸ்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகவே நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் வேற சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் நேற்று. எனக்கு என்ன சிரிப்பாக இருக்குன்னா, நம்ம முஸ்தபிசூரோட ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி ஃபிஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை சார், எனக்கு சின்ன அடி தான், அதான் நான் போய் சிஎஸ்கே கேம்பில் சேர்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி
இன்னைக்கு சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்புக்கு பங்களாதேஷ்ல இருந்து கிளம்பிட்டாரு. இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப ஃபிஸ் வந்து சென்னையில வந்து லேண்ட் கூட ஆயிருந்திருக்கலாம். பட் எனக்கு சத்தியமா வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா கிராம்ப் அது இதுன்னு நாங்க என்னதான் ஆச்சு அதெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஸோ ரம்ஜான் காண்டி ஃபாஸ்டிங் வந்து இருந்திருக்காரு ஃபிஸ். ஸோ ஃபாஸ்டிங்கோட கேம் வந்து ஆடுறப்ப அவருக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகி கிராம்ப் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அது இதை பத்தி டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. லைக் முஸ்தபிசூருக்கு வந்து டீஹைட்ரேஷனால தான் இந்த கிராம்ப் வந்து ஏற்பட்டிருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் சீரியஸா இல்லை அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிறைய பேட் நியூஸ்க்கு மத்தியில் ஃபைனலி ஒரு குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, முஸ்தபிசூர் மோஸ்ட் லைக்லி ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து ஆடுவார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஜுரியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவர் வந்து காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காம ஆடிக்கிட்டே இருந்தனால ஏற்பட்ட விஷயங்கள் தான் நேற்று நடந்தது எல்லாமே. அடுத்தவர் ரிகவர் ஆயிட்டாரு அண்ட் இப்போ சிஎஸ்கே கேம்பியும் ஜாயின் ஆயிட்டாரு. ஸோ இந்த பிராக்டிஸ் செஷன்லாம் சிஎஸ்கே வந்து பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி ஆடுவாருன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க முஸ்தபிசூரோட இந்த ட்விஸ்ட்டை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. அப்போ வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இருந்தவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.